சமாதானப்படுத்தணும். அவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் லீகல் ஹெல்ப் வேணும்னா நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் மேடம். அப்ப நாங்க வரட்டுங்களா? வர மேடம், வர மேடம். ஏமா சுந்தரி, உன் புருஷன் வந்து நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கானேன்னு நாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டோம். இப்ப பேரு கட்டு நடுத்தருக்கு வந்ததுதான் மிச்சங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோடீஸ்வர வீடுனா கட்டு கட்ட பணம் வச்சிருப்பாங்க, நகை வச்சிருப்பாங்க, பினாமி பேர்ல நிலம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஆஸ்பத்திரி கட்டி அதையும் எரிச்சிட்டுல நிக்கிறாங்க. என்ன கால கொடுமையோ. ஏமா வீட்டுல பணம் நகை நட்டுன்னு ஏதாவது வச்சிருக்காங்களா இல்ல? அதுவும் இல்லையா? நான் அத பத்தி எல்லாம் எதுவுமே கேட்டுக்கிட்டது இல்ல. என்னம்மா நீ படிச்சிருந்து விவரம் இல்லாம இருக்கியம்மா? அம்மா லாக்கர்ல அம்மாவோட நகை பணம் எல்லாம் இருக்கு, நான் பார்த்தேன். ஏமா தம்பிதா சொல்றாருல, அப்படி ஏதாவது இருக்குதான்னு பாரு. ஆஸ்பத்திரி தான் இல்லேன ஆயிடுச்சு, இருக்கிற நகை பணத்தையாவது பிரிச்சுக்கலாம்ல? முதல்ல என்ன இருக்குன்னு பாப்போம், அப்புறம் பிரிக்கிறத பத்தி பேசுவோம். தம்பி நகை எல்லாம் எங்க இருக்குன்னு காட்ட முடியுமா? நான் காட்டுறேன், வாங்க. அம்மா நீ வாமா. இங்கேயும் ஒண்ணு இல்லையா? சுத்தம் இங்க தான் இருந்தது. நான் பார்த்தனா? டேய் பார்த்தனா இங்க தானடா இருக்கணும். எங்க யாரோ எடுத்துருக்காங்கனா? டெஃபினட்டா தெரியும், யாரோ எடுத்துருக்காங்க. ஐம் ஷூர். பிரபா நல்லா யோசிச்சு சொல்லு, தேவல மத்தவங்க சந்தேகப்படுற மாதிரி ஆக கூடாது. இல்ல நான் கண்டிப்பா நான் தெரியும், யாரோ எடுத்துருக்காங்க. ஏய் என்னடா, நீ வா, நீ வா ஒரு நிமிஷம் தள்ளுங்க. பிரபா இத பாரு, அவசரப்படாத, நல்லா யோசிச்சு சொல்லு. அங்க ஜுவல்ஸ் இருந்தத நீ பாத்தியா? அம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அங்க ஜுவல்ஸோட பணமும் இருந்தது. இப்ப ரெண்டையுமே காணோம். அப்படி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க பிரபாகர். எடுக்கலன்னா ஜுவல்ஸ் அங்க தான இருக்கணும். இப்ப இல்லையே, கன்ஃபார்மா யாரோ எடுத்துருக்காங்க. தம்பி எடுத்துருக்காங்க, எடுத்துருக்காங்கன்னா யாரை? எங்களையா? என்னால பர்டிகுலரா சொல்ல முடியாது. அங்க நகை இல்லைன்னா யாரோ எடுத்துருக்கீங்கன்னா அர்த்தம். எடுத்துருக்கோம்னு அர்த்தமா? கட்டியாமா? தம்பி எங்களை சந்தேக போறாரு, நாங்க தான் திருடிட்டோமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சுந்தரி. துக்க விசாரிக்க வந்தவங்க மேல திருட்டு பட்டம் சுமத்துறது அடுக்கவே அடுக்காது. எங்களை பார்த்தா திருட வந்தவங்க மாதிரியே தெரியுது. நாங்களும் ஊர்ல நிலபலத்தோட நல்ல வசதியா வாழ்றவங்க. ஐயோ நீங்க வேற ஏங்க கோவப்படுறீங்க? அம்மா உங்களை சந்தேகப்படலையே. எங்களை இல்லைன்னா வேற யார சந்தேகப்படுறாரு? உன்னையா, அகிலனையா, இல்ல அத்தையா? எடுத்தாங்க எடுத்தாங்கன்னா யார் எடுத்தாங்க? டெஃபினட்டா வீட்ல இருக்கிற யாரோ தான் எடுத்திருக்காங்க. எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா? இவன் ஒருத்தன் தான் யோகியம், மத்தவங்களை திருடங்களா? அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, மாப்பிள்ள அந்த அர்த்தத்துல பேசல. யோ நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நகைய காணும் நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லங்க, ஒரு ஒரு சந்தேகத்தை தான் கேக்குறேன். ஓயா நீ உன் சந்தேகமோ? சுந்தரி உன் முகத்துக்கா பாக்குறேன், இதெல்லாம் சரி கிடையாது. வேற ஒருத்தனா இருந்தா மூஞ்சி மோரெல்லாம் பேந்துருக்கும். ஹலோ உங்க மேல தப்பு இல்லைன்னா பேசாம இருங்க. ஏன் டென்ஷன் ஆறியா? நீங்க டென்ஷன் ஆறத பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. தம்பி வார்த்தை அளந்து பேசுங்க, நாக்குல எலும்புலன்னு கண்டபடி பேசக்கூடாது. இது ஏன் வீடு, ஏன் இஷ்டம்? நான் என்ன பேசுறா உங்களுக்கு? என்ன என்னது? உன் வீடு உன் இஷ்டமா? கேட்டியாமா? அவன் வீடு அவன் இஷ்டமா? நீங்க எல்லாம் எதுக்குடா வந்தீங்கன்னு கேக்குறான். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் பொறுமையா இருங்களே. என்னமா நீ நகை எடுத்தீங்கன்னு சொல்லி எங்களை கவலைப்படுத்துறான்? நீ என்ன பொறுமையா இருங்கற, இதே வேற இடமா இருந்தா வெட்டு கூத்தாயிருக்கேன். அண்ணா மிரட்டுறீங்களா? வீட்டுல ஜோஸ் கனவு போயிருக்கு, வீட்டுல இருக்கிற ஒரே காரணம். ஏய் யாரடா சந்தேகப்படுற? அப்ப சத்த புள்ளன கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு பல்ல பேத்துருவேன். ஐயோ ஏங்க கோபப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களே. அவனுக்கு சொல்லி வைமா, திரும்ப ஒரு வார்த்தை தப்பா பேசுறா நான் சும்மா இருக்க மாட்டேன். சின்ன பையனா இருந்துகிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான்? என்னமோ உங்க ஆத்தா சேர்த்து வச்ச சொத்தை நாங்க எடுத்துக்கிட்ட மாதிரி. ஓ ஓ ஏன் வீட்ல வந்து என்ன அடிக்க வரீங்களா? ஒருத்தர் இருக்க கூட, எல்லாம் எல்லாம் போங்க. பிரபாகர் என்னடா இது, பெரியவங்க அப்படி எல்லாம் தப்பா பேச கூடாது. நம்ம வந்ததுல இருந்து ராகவே பிஹேவ் பண்றாங்க. சுந்தரே
நடந்த வரைக்கும் சந்தோஷம். வந்த இடத்துல நல்ல மரியாதை கிடைச்சதே, நாங்களாம் கிளம்புறோம். என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. கேவலப்பட்டதெல்லாம் போதும். தப்பா நினைக்காதீங்க, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டான். இருந்தா எங்களுக்கு தான் அசிங்கம். நாங்க கிளம்புறோம். அம்மா வந்து பண்ணிருங்க. எந்த சம்பவமும் சொல்ல வேண்டாம். அவசரப்படாதீங்க, கேளுங்க. இடியன், என்னடா பேசுற? வீட்டுக்குறவங்க எப்படியா சந்தேகப்படுறது? வீட்டுல நகை காணாம போயிருக்கு. வீட்டுல இருக்கிறவங்களதான சந்தேகப்பட முடியும். என்னடா பேசுற? ஜுவல்ஸ் இருந்துச்சு நீ தான் சொல்ற, மத்தவங்க யாரும் பாக்கலையடா. சப்போஸ் அம்மா அப்பா கூட எடுத்து போயிருக்கலாமே. சான்ஸே இல்ல. எங்க அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நகையை பார்த்தேன். இன்ஃபேக்ட் ரெண்டு நாளைக்கு கூட நான் நகையை பார்த்தேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தியா? எவ்வளவு தெளிவா பேசுறான் பாத்தியாமா? அன்னைக்கு ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்க்கு சாலரி கொடுக்கணும், பணம் இருக்கான்னு கேட்டப்ப ஒண்ணு தெரியாதுன்னு ஜனமா நின்றுதான். இப்ப ஜுவல்ஸ் இருந்துச்சு பாத்தேன்றான். ஜுவல்ஸ் இருந்த விஷயத்தை அப்ப ஏன் என்கிட்ட சொல்ல? அப்ப தோணல, மறந்துட்டேன். இப்ப கூட கேட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரிடா, ஜுவல்ஸ் இருந்ததாவே வெச்சுப்போம். கீயை நாம தான ஹேண்டில் பண்றோம். ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்க சான்ஸே இல்ல. அவங்க எடுக்கலனா அப்ப எங்க சந்தேகம்? ஆமா ஆமா ஆமா, வீட்ல இருக்கிற யாரோ தான் எடுத்துருக்காங்க. என்னமா இது? இவன் நம்ம மேல சந்தேகப்படுறான். ஐயோ அண்ணா, உங்களை சந்தேகப்படுறேன். போதுடா போதுடா, நீ யார சந்தேகப்படாலும் சரி, அது எங்களுக்கு தான் அவமானம். அம்மா, ஜுவல்ஸ் நாம தான் எடுத்துட்டு போனு கான்பிடண்டா சொல்றான். இவனுக்கெல்லாம் நல்லதே நினைச்சிட கூடாதுமா. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரேன், முதல்ல கிளம்புங்க. ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்கோங்களா, உங்களை சந்தேகப்படல. இல்லடா, நீ இப்படி எல்லாம் பேசுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜுவல்ஸ் காணோம்னா பொறுமையா தேடி இருக்கலாம். அதை விட்டுட்டு எங்க மேல சந்தேகப்பட்டுட்டியடா? இவனுக்கு போய் பாவம் பாத்தீங்களே, உங்களா சொல்லணுமா? இன்னைக்கு நகை எடுத்ததா சொன்னவன் நாளைக்கு எங்க அப்பா சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டீங்கன்னு சொல்லுவான். பார்த்து நடந்துக்குங்க. வாங்கப்பா போலாம். அம்மா, இனிமே நமக்கு மட்டும் என்ன வேலை? கிளம்பு. மேடம் மேடம் மேடம், அவசரப்படாதீங்க மேடம். பாவம் பிரபாகர், ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டாரு. இல்ல தமிழ், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவனை விட்டு கொடுக்காம தான் இருக்கேன். ஆனா இவன் மயானத்துல நடந்த மனசுல வச்சுக்கிட்டு எங்க மேல கோவத்தை காட்டுறான். இல்லம்மா, நகை காணாம போயிடுச்சுங்கிற பதட்டத்துல அப்படி பேசிட்டான். அதுக்காக வந்தவங்கள தப்பா பேசினா எப்படி? மாப்பிள்ள யாரையும் சந்தேகப்படலாமா? நகை எங்க போயிடுச்சுன்னு தான் கேக்குறாரு. அவருக்கு பேச தெரியல. தயவு செஞ்சு அதுக்காக கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறான்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏன்பா கேவா? டேய், பேசாம நகை எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடலாம்டா. ஏன் தான் அவசரப்படுறீங்க? இப்ப போய் சொன்னா அசிங்கமாயிடும். அதுவும் இல்லாம நகை பணத்தை அனுபவிக்கிற உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. அதையே நம்ம கொடுக்கணும். அதால தேவையில்லாம பிரச்சனை வருதேடா. இல்லனா மட்டும் என்ன பண்ண போறீங்க? லட்சுமணன் ஞாபகமா இருக்கிறது அது மட்டும்தான். அதை எடுத்துட்டு அகிலோட கிளம்புற வழிய பாருங்க, நாங்க வரோம். பிளீஸ்மா, பிரபாவை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. உங்களை விட்டு அவனுக்கு வேற யாரும் இல்ல. இல்ல துளசி, இவன் பேசுறத பார்த்தா சொத்து காசுப்பட்டு நாங்க வந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்ப எங்க மேல சந்தேகம் வந்துடுச்சோ, இனிமே இங்க இருக்கவும் மாட்டோம், இருக்கவும் முடியாது. அம்மா, இன்னொன்னு பேசிட்டு கிளம்புங்க. அகிலன் பிளீஸ், பிரபாகர் யார் ஹர்ட் பண்றதுக்கு அப்படி பேசல, புரிஞ்சுக்கோங்க. அவன் தெளிவா தாங்க இருக்கான், நாங்க தாங்க முட்டாளாயிட்டோம். பிரபாகர், இப்பவும் சொல்றோம், ஜுவல்ஸ் நாங்க எடுக்கல. நாங்க தான் எடுத்தோம். நீ சந்தேகப்பட்டனா அதுக்கு உண்டான பணத்தை நான் செட்டில் பண்றேன். இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. குட் பை. வாங்க போலாம். Thank you.
போச்சுதானே சொன்னது தப்பா அதுக்கு போய் ஏபல கோபறாங்க சரி தப்பலாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல சமாதான படுத்து வா எல்லாரும் இப்படி கோபப்பட்டு பேசிங்க அப்படி மேடம் ஒரு நாள் பொறுத்துங்க மேடம் எல்லாத்தையும் பேசி சமாதான படுத்திக்கலாம் தமிழ் அவன் பேசினதுக்காக இல்ல அவரோட ஒண்ணா இருக்கலாம்ங்கற முடிவோட தான் இங்க வந்தோம் இப்ப அவரே இல்லன்னு அடிச்சு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை நான் பேசினது தப்பு நான் மன்னிச்சிருங்கமா தெரியாம பேசிட்டேன் இல்லடா ஊமேல எனக்கு எந்த கோபமும் இல்ல அப்புறம் ஏன் போறன்றீங்க எனக்கு உங்களை விட்டு வேற யாரும் இல்லமா प्लीज मां வீட்டுக்குள்ள வாங்கமா இல்ல பிரபாகர் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே உன்னை பாத்துக்க இவங்க இருக்காங்க நீ நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும் மா அண்ணா மா மாமா ப்ளீஸ் மா சொன்னா கேளுங்க மாமா ப்ளீஸ் மா போடே மாமா சொன்னா கேளுங்க மாமா எவ்வளவு தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க மாமா மன்னிச்சிருங்க மா தெரியாம பேசிட்டோம் மாமா மாமா போடே மா வாங்க எதுமே சாப்பிடல காபி வேணானே எப்படி எனக்கு பசியல தனியா இருக்கணும் டிஸ்டர்ப பண்ணாத ப்ளீஸ் நானும் என் சர்வீஸ்ல எத்தனையோ வாழ்ந்துகிட்ட குடும்பங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் கண் கூட பாக்குறது இதுதான் முதல் தடவை ஒரே நாள்ல சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு அப்பாவையும் பறி கொடுத்துட்டு அம்மாவும் கூட இல்லாம ஜெயில இருக்கிறாங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாவம் பிரபாகர் மாதிரி ஒரு அப்பாவிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க கூடாது எப்படி இருந்த குடும்பம் ஒரே நாள்ல இப்படி தலைகீழ மாறணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பொண்ணுகிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒண்ணுதாங்க வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டணும் இப்போ பிரபாகருடைய எதிர்காலமும் என் பொண்ணு கையில தான் இருக்கு மாப்பிள்ள சாப்பிட்டாராமா இல்லப்பா பசிக்கல வேணாங்கறாரு ஐயோ காலைல ஒரு டிபன் கூட சாப்பிடலையே என்ன கம்பல் பண்ணாத தனியா இருக்க விடேன்னு சங்கடமா பேசுறாருப்பா வாழ்க்கையில நெருக்கடியும் கஷ்டமும் வரதாங்க செய்யும் அதுக்காக உடைஞ்சு போய் மூலையில உட்கார்ந்துட்டா எப்படி எங்களுக்கு பிரபாகர தான் எப்படி சமாதான படுத்துறதுன்னு தெரியல தீபா வா பிரபா கிட்ட நான் பேசுறேன்
பிரபாகர், எதுக்காக இப்படி சாப்பிடாம உடம்பு வருத்திக்கணும்? பட்டினி கிடந்து எதையும் சாதிக்க முடியாது. இந்த காஃபியாவது குடி. ப்ளீஸ் காகானா. சொன்னா கேளு. அப்பாவை இழந்துட்டு நீ எவ்வளவு வருத்தப்படுவேன் எங்களுக்கு தெரியும். அவர் இறந்துட்டாருங்கிற வேதனை எங்களுக்கும் தான் இருக்கு. ஆனா அதையும் நினைச்சிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டு ருட்டீன் வாழ்க்கைக்கு திரும்பணும். அப்பாவோட பிரிவுங்கிறது வேதனையான ஒண்ணுதான், ஆனா போராடி வாழறது அதை விட கஷ்டமான ஒண்ணு. அத புரிஞ்சுக்கோ. இப்ப உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. தீபா உன்னை நம்பிதான் வந்திருக்கா. அவளை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஃபியூச்சர்ல நீயும் தீபாவும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கறத யோசி. இதுவரைக்கும் நடந்தது நம்மளால சரி பண்ண முடியாது. இனிமே நடக்க போறது நல்லபடியா இருக்கணும். உன்னோட எதிர்காலத்துக்காக, தீபாவோட எதிர்காலத்துக்காக நீ எல்லாத்தையும் மறந்துட்டு. என்னால இதையுமே மறக்க முடியலக்கா. நானும் அப்பா அம்மா அங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அப்பெல்லாம் வாழ்க்கை நான் சந்தோஷப்படுறதுக்கு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. இப்ப கூட அப்பா இருந்தது என்னால நம்பவே முடியலக்கா. கிச்சன்ல, ஹால்ல, டைனிங் ரூம்ல அப்பா என் கூட அம்மா கூட சிரிச்சு பேசிட்டு இருந்ததா ஞாபகத்துக்கு வருது. அப்பா யூஸ் பண்ண எந்த திங்ஸ் பார்த்தாலும் அவர் ஞாபகமாவே இருக்கு. ஒரேடியா மறந்துருனா என்னால எப்படிக்கா முடியும்? மாப்பிள்ள, நான் உனக்கு சொல்றேன், இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சாரி மாமா, என்னால எங்கேயும் வர முடியாது, நான் இங்கேயே இருக்கேன். இங்க இருந்தா அப்பா ஞாபகமாவே இருக்குன்னு சொல்றீங்களே, வீடு மாறினா அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஆறுதலா இருக்கலாம். ஆமா பிரபாகர், சார் சொல்றதுதான் கரெக்ட். நீங்களும் தீபாவும் இங்க தனியா இருக்கிறது அவ்வளவு சரின்னு படல. சாரி தம்பி, இது எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா வாழ்ந்த வீடு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அங்கதான் இருப்பேன். இங்க உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் கூட கிடையாது. தனியா இருந்தா உங்களுக்கு தானே கஷ்டம். துளசி விடுமா, அவர் இங்கேயே இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்த வீடு, இங்க இருந்து வரத்துக்கு சங்கடமா தான் இருக்கும். சார் நீங்க பேசிட்டு இருங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.